ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ரைஸ் இதாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் எதுவும் உடைஞ்சிராமல் அப்படியே மெதுவாக கலந்து விடணும். எல்லா பன்னீர்லேயும் நல்ல உப்பு காரம் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானவுடனே இந்த கலந்து வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து ஃப்ரை பண்ணணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே பன்னீர் உடையாமல் அப்படியே ஃப்ரை பண்ணணும். கலர் லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அப்படியே லைட்டாக கலர் மாறி வரும்போது அப்படியே எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தவுடனே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தும் போது ஃப்ளேவர் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகி வந்தோடனே இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு கூடவே 1 பெரிய வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இப்போ இது கூட 1 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் பாருங்கள். அப்படி கலர் மாறி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது வேணா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். முதலே பன்னீரில் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுத்ததாக இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதையே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த பன்னீர் ரைஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ணால். இப்போ இது மேலே 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூவி கலந்து விட்டுறலாம். இந்த பன்னீர் ரைஸ் பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து காலையில் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் எப்பவும் பண்ணுற சாதத்தில் தான் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரைஸில் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அப்படி மெதுவாக கலந்து விடலாம். பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட ஏதாச்சும் ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே அப்படி பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு இந்த சாதம் சூடாக இருக்கும்போது இது மேலே 1 ஸ்பூன் அப்படி நெய் விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படி நெய் வாசனை மணக்க மணக்க அருமையான பன்னீர் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.